ஆயுஷ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட மாட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணினேன். ஒரு மாதம் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் டீலர்ஷிப்பை எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ 2 மாதம் ஆச்சு. 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து ஒரு 30 டன் சேல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபார்மர் என்கிட்ட இருக்காங்க. அந்த 50 ஃபார்மர்ட்டையும் நான் போய் ஒரு டைம் ஃபீட்பேக் கேட்பேன். ஃபீட்பேக் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஒரு பரவாயில்ல கண்ணு, பால் திக்னஸாக இருக்கு, நல்லா தான் இருக்கு. இந்த தீவனம் ஆயுஷ் தீவனம் வாங்கிட்டு போகிற கஸ்டமர் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. మిల్క్లైన్ టీమ్ వచ్చి ఫీడింగ్ ఎట్లా వాడాలి ఏమి వాడాలి చెప్పింది. ఫ్యాట్ వేస్ అన్న పెరిగింది, లీటర్లు పెరిగింది, అమౌంట్ కూడా ఫస్ట్ కి ఇప్పటికి చాలా తేడా వచ్చింది. 40,000 దాకా అమౌంట్ పెరిగింది. ఇంతకు ముందు అయితే 58 లీటర్స్ ఇచ్చేది, ఇంతకు ఇప్పుడైతే 12 లీటర్స్ అట్లా ఇస్తున్నాయి. ఆయుష్ మాటి తీవనం కుడుతున్నాల పైర్ఫిట ఒక నాలుగు వంద ఒక 15 లీటర్ చేతు వందికిట్టు ఇప్పుడు తృప్తిగా ఇరుకు. పాలం చేతు వరదు సెలవు కొరంజిదా వరదు. పాలోడ తరం కరెక్టా ఇరుకు, வில கரெக்டா இருக்கு, மாடும் ஆரோக்கியமா இருக்கு, ஆயுஸ் நல்லா இருக்கு. அப்படிங்கறனால எங்க மனசுக்கு தெரிஞ்சது மாடு செனை நிக்குது, நல்லாவே இருக்கு. நானும் அந்த தீவனத்தை மாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். மாடு நல்லா இருக்கு, பால் நிறைய கறக்குது. ஒரு 6 மாசமா போட்டுட்டு இருங்க. ரொம்ப நாளா செனை பிடிக்காத மாடும் கூட தீவனம் போட்டதுல இருந்து செனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஆயுஸ் தீவனம் போட்டதுக்கு விருப்பாடு செனை நிக்காம இருந்த மாதிரிலாம் நின்றுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு, எல்லா மாடுமே செனையா இருக்கு. 1.5 ரூபா 2 ரூபா 1 லிட்டருக்கு கூடுதலா கிடைக்குதுங்க. அது இல்லாம ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் பால் சேர்த்து வருதுங்க.